மக்கள் நீதி மய்யம் கட்சியின் முதல் பொதுக்குழு கூட்டம் வரும் 11ஆம் தேதி சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரி திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ளது. மக்கள் நீதி மய்யத்தின் முதல் பொதுக்குழு கூட்டமானது அக்கட்சி தொண்டர்களை மட்டுமல்லாது பிற அரசியல் கட்சிகளிடையே மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் தமிழக அரசியலின் இரு பெரும் துருவங்களான திமுக மற்றும் அதிமுகவிற்கு முன்பே தேர்தல் பரப்புரையை தொடங்கி அவ்விரு கட்சிகளுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தினார். கமல்ஹாசனின் பிரச்சார கூட்டங்கள் ஏதோ கடமைக்கு மக்களை சந்தித்தோம், வாக்கு சேகரிப்பு நடத்தினோம் என்பது போல் இல்லாமல் பிரச்சாரத்திற்கு சென்ற ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இருந்த அடிப்படை பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து அதற்கான தீர்வுகளையும் மக்களிடையே எடுத்துரைத்தார் கமல்ஹாசன். கமல்ஹாசனின் இந்த புதுவித அரசியல் அணுகுமுறை தமிழக வாக்காளர்களை பெரிதளவில் கவர்ந்தது. அது மட்டுமின்றி கமல்ஹாசன் அறிவித்த இல்லத்தரசிகளுக்கு மாத ஊதியம் வழங்கும் திட்டம், வீடுகள் தோறும் இன்டர்நெட் வசதியுடன் கூடிய கணினி வழங்கும் திட்டம், தமிழகத்தில் ஏழ்மையை ஒழித்து மக்களை வறுமை கோட்டிற்கு மேல் உயர்த்தும் திட்டம், வேலையின்றி இருக்கும் இளைஞர்களை வேலை வழங்கும் முதலாளிகளாக மாற்றும் திட்டம், ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள நீர் ஆதாரங்களை மீட்கும் திட்டம் போன்ற திட்டங்கள் தமிழக வாக்காளர்களை குறிப்பாக பெண்களையும் இளைஞர்களையும் பெரிதளவில் ஈர்த்து வருகிறது. மக்கள் நீதி மய்யத்திற்கு தமிழக வாக்காளர்களிடையே பெருகி வரும் செல்வாக்கின் காரணமாக திராவிட முன்னேற்றக் கழகம் மக்கள் நீதி மய்யத்தை தன் கூட்டணியில் இணைத்துவிட வேண்டும் என்று பல வழிகளில் முயன்றது. கமல்ஹாசனிடம் கூட்டணி குறித்து பேசியதாக ஊடகங்கள் வாயிலாக பல வதந்திகளை பரப்பியது திராவிட முன்னேற்றக் கழகம். இது குறித்து மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசனிடம் கேட்டபோது திமுகவுடன் கூட்டணி பற்றி எல்லாம் பேசவில்லை என்று திட்டவட்டமாக மறுத்தார். இருந்தபோதும் மக்கள் நீதி மய்யம் திமுகவுடன் கூட்டணி என்று ஊடகங்கள் வாயிலாக வதந்திகளை பரப்பிக்கொண்டே வருகிறது திராவிட முன்னேற்றக் கழகம். இந்நிலையில் வரும் 11ஆம் தேதி மக்கள் நீதி மய்யத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளது. இப்பொதுக்குழு கூட்டமானது அக்கட்சி தொண்டர்களிடையே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கூட்டத்தில் கூட்டணி குறித்த முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மக்கள் நீதி மய்யத்தின் பல செயல் திட்டங்கள் வெளியிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து மக்கள் நீதி மய்யம் கட்சி தொண்டர்களிடம் கேட்டபோது நிச்சயம் ஊழல் செய்த கட்சிகளோடு கூட்டணி வைக்கக்கூடாது என்பதில் மக்கள் நீதி மய்யம் கட்சி தெளிவாக உள்ளது. ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லிவிட்டு ஊழல் குற்றச்சாட்டுகளுக்குள்ளான கட்சிகளோடு கூட்டணி வைத்தால் மக்கள் எந்த காலத்திலும் எங்களை மன்னிக்க மாட்டார்கள். ஆகவே ஊழல் குற்றச்சாட்டுகளை கொண்ட திமுகவுடன் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று கூறினர். அது மட்டுமின்றி பொதுக்குழு கூட்டத்திற்கு பின்னர் சென்னையில் நடைபெற உள்ள மக்கள் நீதி மய்யம் கட்சியின் 4ஆம் ஆண்டு தொடக்க விழா மாநாட்டில் கூட்டணி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் கூறினர். இதன் மூலம் மக்கள் நீதி மய்யம் கட்சி 3வது அணி அமைக்குமா என்ற எதிர்பார்ப்பு தமிழக வாக்காளர்களிடையே பெரிய அளவில் எழத் தொடங்கியுள்ளது. மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு நம்ம காமன் மேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.